6.3 இல்ல क्वेश्चन நம்பர் 3 பாத்தீனா from the top of the tower 60 meter high the angle of depreciation of the top of and bottom of a vertical lamp post are observed to be 38 degree and 60 degree respectively find the height of the lamp post அப்ப tan 38 degree ஓட வேல்யூ 0.7813 னு கொடுத்துறாங்க root 3 ஓட வேல்யூ 1.732 னு கொடுத்துறாங்க இப்ப क्वेश्चनல clear-ஆ என்ன சொல்றாங்க பாத்தீனா இப்ப டவரோட height வந்து 60 meter கொடுத்துறாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றானா இது ஒரு லேம்ப் போஸ்ட் இதோட ஹைட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க இப்போ இந்த டவர்ல இருந்து லேம்ப் போஸ்டோட எட்ஜ் பார்த்தினா 38 டிகிரி ஆங்கிள் இருக்கு நெக்ஸ்ட் இதோட பாட்டம் பார்த்தினா 60 டிகிரி ஆங்கிள் இப்போ என்ன क्वेश्चनல இங்க வந்து 38 ஏன் மென்ஷன் பண்ணனும் இதோட ஆங்கிள் ஆஃப் டிப்ரிசியேஷனோட வேல்யூ வந்து 38 டிகிரி 60 டிகிரினு சொல்றாங்க அப்போ இதோட ஆப்போசிட்டா இருக்குமா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிளா ஈக்குவலா அப்போ இதோட வெர்டிகலி 38 னா இதுக்கு வெர்டிகலா இது இருக்குது 38 தான் இருக்கும் அப்போ இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரினா இது வெர்டிகலா இருக்குது இது 60 டிகிரி தான் இருக்கும்னு சொன்னாங்களா அப்போ அப்போ டான் இ ஏன் ஆங்கிள் டான் இ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பிக் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா ஆங்கிள் ஏஇடின்ற ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் அதில் இது வந்து ஆப்போசிட் சைடா இது ஆப்போசிட் சைடு இது அட்ஜசன் சைடு அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் பை அட்ஜசன் சொல்லலாம் ஆப்போசிட்டோட வேல்யூ ஏடி பை இதோட வேல்யூ இடியா இடினாலும் டிஇனாலும் சேம் தான் அப்போ டான் 60 டிகிரியோட வேல்யூ எவ்வளோ ரூட் த்ரீயா ஈக்குவல்ஸ் டு அப்போ இதோட ஏடியோட வேல்யூ எவ்வளோ 60 பை இந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்ண போகிறோம் ஒயின் கன்சிடர் பண்ணோம் இங்கே எக்ஸ்னு எடுத்ததுனால இங்கே ஒயின் கன்சிடர் பண்ணோம் இப்போ இந்த டிஸ்டன்ஸ் சேம்னா இதோட டிஸ்டன்ஸ் சேமாக தான் இருக்கும் ஸோ அப்போ ஒய் அப்போ டிவைட் அந்த ஒய் ஆகும் மல்டிபிள் ஆகும் அப்போ ரூட் த்ரீ ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு 60 எனக்கு தேவை ஒய்யோட வேல்யூ தான் சொல்லலாம் ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு அப்போ 60 பை ரூட் த்ரீனு வந்துருக்குமா அப்போ 60 பை இந்த இப்படின்னா டிவைட் வந்து மல்டிபிள் ஆகுமா ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு 60 பை ரூட் த்ரீனு கிடச்சிக்கோம் இப்போ 60 இதை என்ன பண்ணுறேன் கன்வெர்ட் பண்ணுறேன் எவ்வளோனா 20 இன்ட்டு ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ கன்வெர்ட் பண்ணலாமா பை ரூட் த்ரீயா இப்போ ஒரு ரூட் த்ரீக்கு ஒரு ரூட் த்ரீ கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் 20 ரூட் த்ரீ கிடச்சிருக்கோம் தட் இஸ் ஈக்வல்ஸ் டு ஒய்யா அப்போ டேன் 38 டிகிரி அடுத்த ஆங்கிள் என்ன பண்ணுறேன் இந்த சின்ன ஆங்கிள் மட்டும் எடுத்துக்கலாமா ஆங்கிள் ஏசிபின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன் அப்போ ஆங்கிளோட வேல்யூ எவ்வளோ டேன் 30 ஏன்னா இது வந்து எக்ஸ்ன்றதுனது ஆப்போசிட் சைடு இது அட்ஜசன் சைடு அப்போ எக்ஸ் பை ஒய்னு வந்துருக்குமா ஆல்ரெடி டேன் 38 வேல்யூ கொஸ்டின்ல இன்ட்டுன்னு கொடுத்துருங்க 0.7813 சீக்வல்ஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒய்யோட வேல்யூ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 20 ரூட் த்ரீயா அப்போ இந்த 20 ரூட் த்ரீ டிவைட்ல இருந்தாகும் மல்டிபிள் ஆகும் அப்போ 0.7813 மல்டிபிள் 20 ரூட் த்ரீயோட வேல்யூ தான் எவ்வளோ 1.732 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸா அப்போ இந்த மூணு டேர்மை மல்டிபிள் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 27.064ன்றது கிடைக்கும் அதுதான் என்னது இதோட எக்ஸ் எக்ஸோட ஹைட் லேம்ப் போஸ்டோட ஹைட் அப்போ த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் சிஇ அப்போ சிஇன்றது என்னது இதோட ஹைட்டு அப்போ நம்ம ஆல்ரெடி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் பிடியை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் எவ்வளோன்ட்டு சிஇ வந்து பிடிக்கு ஈக்குவலாக இருந்திருக்குமா இதோட ஹைட்டும் சாரி இதுதான் பில்டிங் ஐ மீன்ஸ் போலோட ஹைட் இந்த ஹைட்டு இது வரைக்கும் சேமாக இருக்கும் அப்போ 60 மைனஸ் டோட்டல்லேருந்து இதை மட்டும் லெஸ் பண்ண போகிறேன் அப்போ 60 மைனஸ் இந்த இதோட ஹைட்டு போலோட ஹைட் எவ்வளோ 27.064 அப்போ 60லேருந்து 27.064 லெஸ் பண்ணால் 32.93 மீட்டர்னு எடுத்துருக்கோம் தட்ஸ் ஆல்